ரொம்ப முக்கியமான கதையை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எல்லாரும் கண்டிப்பா கேட்க வேண்டிய கதைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவோட முடிவில் நீங்க யாரு, உங்க மதிப்பு என்னங்கிறத எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வயசான அப்பா அவங்க பையன்கிட்ட ஒரு வாட்ச் கொடுத்து, உங்க தாத்தா கொடுத்த இந்த வாட்ச் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையானது. நான் அதை உனக்கு தரதுக்கு முன்னாடி நகைக்கடைக்கு போயிட்டு நான் அதை விற்க விரும்புறதாகவும் அவங்க எனக்கு எவ்வளோ தருவாங்கன்னு கேட்டு பார்க்க சொல்கிறாங்க. மகனும் நகைக்கடைக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட திரும்ப வந்து ரொம்ப பழசாயிட்டதால 100 ரூபாய் தரதா சொன்னாங்கன்னு சொல்கிறான். அப்பா அடுத்து அடகு கடையில் முயற்சி செய்ய சொல்கிறாங்க. பையனும் அடகு கடைக்கு போயிட்டு அப்பா கிட்ட திரும்ப வந்து அதில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கனால 20 ரூபாய் மட்டுமே தரதா சொன்னாங்கன்னு சொல்கிறான். அடுத்து அப்பா மியூசியமுக்கு போய் வாட்சை காட்ட சொல்கிறாங்க. அவனும் மியூசியமுக்கு போகிறான். திரும்ப வந்து அவங்க அப்பா கிட்ட இது ரேர் பீஸ்னும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொன்னாங்கன்னு ஆச்சரியமாக சொன்னான். அப்போது சரியான இடம் உன்னை சரியாக மதிப்பிடுங்கிறத உணர்த்த தான் இதை செய்ய சொன்னதாக அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் தப்பான இடத்துல இருந்துட்டு உங்கள் வேல்யூ யாருக்கும் புரியலை, உங்களை யாரும் மதிக்கலைன்னு கோபப்படாதீங்க. உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் தகுதிக்கு கம்மியாகவே காம்ப்ரமைஸ் ஆவீங்க. சுயமதிப்புங்கிறது உங்களையே நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீங்க, எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஏற்றுக்கிறீங்கிறத பொறுத்து உருவாகிற ஒன்று. மற்றவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இது ஒரு மாறாத நிலை. செல்ஃப் வர்த் உங்கள் வாழ்க்கையை தீவிரமாக மாற்றுறதுக்கான சக்தியை கொண்டது. உங்கள் கிட்டே இருக்க நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் டிசர்விங்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் சரியாக மதிப்பிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்கொள்கிற சிரமங்கள் இல்லை நீங்கள் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள், மற்றவங்களோட ஒப்பீனியன் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், வெற்றி மற்றும் அன்பு இது எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவங்கன்னு உங்களை அதை நினைக்க வைக்கும். செல்ஃப் வர்த்துங்கிறது உங்கள் குறைபாடுகள், பலவீனங்கள் மற்றும் வரம்புகள் இருந்த போதிலும் எல்லா நேரங்களிலும் உங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வைக்கும். அது உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்கள் மதிப்பு தெரியலனா தகுதி இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இதுதான் உங்களுக்கு சரின்னு நினச்சி காம்ப்ரமைஸ் ஆவீங்க. தொழில் இல்லை வேலைன்னு வரப்போ உங்கள் மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியலனா மற்றவங்க உங்களுக்கு என்ன வேல்யூ செட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆவீங்க. பெரும்பாலான மக்களுக்கும் ஒரு சிலருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உங்கள் தகுதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் அவங்க யாருன்னு மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் அடையாளம் காணுறாங்க. ஆனால் தன் வாழ்க்கையை நேசிக்கிறவங்க மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க யாருங்கிறத அவங்க தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அவங்க வேல்யூ என்னன்னு அவங்களோட சுய சிந்தனையில் தான் செட் பண்ணுவாங்களே தவிர மற்றவங்களோட கருத்தின் அடிப்படையில் இல்லை. உங்கள் மதிப்பை நீங்கள் தான் முடிவு செய்யணும். மற்றவங்களுக்கு அந்த பவரை கொடுக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையால் உங்கள் சுயமதிப்பை உருவாக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் உங்கள் திறன்களை குறைக்கும் முயற்சியில் இருக்கும் நபர்கள் இருந்தால் அவங்கள ஒதுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் பெருசாக கனவு கண்டு அதை அடையிறக்கான எஃபர்ட்ஸை எடுங்க. இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமான்னு நினச்சவங்களுக்கு உங்கள் அசைக்க முடியாத டிட்டர்மினேஷன் பதில் சொல்லணும். என்ன நடந்தாலும் நான் ஏன் லைஃப்பில் கோலை நோக்கி கமிட்டடாக இருப்பேன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தரோட மரியாதையை சம்பாதிக்கணும்னா அது உங்களோடது தான். உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னு நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணணும். நீங்கள் ஒருபோதும் உங்கள் வர்த்க்கு கம்மியானதில் செட்டில் ஆக மாட்டீங்கன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் தரத்தை உயர்த்துங்க, உயர்ந்த நிலைக்கு வாங்க. இப்போ இருந்து அதுக்கு வேலை செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்னால உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். உடைக்க முடியாத சக்தியாக மாறுங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்னால கிடைக்கிற பலன் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையோட கடைசி நாள் வர நீங்க நிக்காம ஓடுறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும். உங்க வேல்யூ இதுதான்னு மற்றவங்க சொல்றதுக்கு இனி நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உங்க செல்ஃப் வர்த்தை வச்சு, உங்க செல்ஃப் டிட்டர்மினேஷனை வச்சு உங்க வேல்யூ என்னன்னு நீங்க டிட்டர்மின் பண்ணுங்க.
இது மாற்றத்திற்கான நேரம். உங்கள் வேல்யூவை ரியலைஸ் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.